ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என் ஒய்ஃபுக்கு நான் வந்து இன்னைக்கு மீன் சமைச்சு கொடுக்க போறேன். என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மீன் வந்து சங்கரா மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போய் மீன் வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சமைச்சு கொடுக்க போறேன். நம்ம சின்ன பிள்ளையில எப்படி ஆற்றுலனா மீன் பிடிச்சிட்டு வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வந்து மசாலா தடவி நம்ம போட்டு சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச முறையில் என் ஒய்ஃபுக்கு நான் சங்கரா மீன் வாங்கிட்டு வந்து நான் சமைச்சு கொடுக்க போகிறேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நான் செஞ்சு என் மனசார என் ஒய்ஃபுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதுதான் எனக்கு ஹாப்பி. நான் போய் வாங்க போகிறேன், வாங்கிட்டு வந்து பார்ப்போம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம், வாங்க. ஹாய், மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. தண்ட 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 மீனே. என் ஒய்ஃபு பிடிச்ச சங்கரா மீன் பாருங்க. இந்த மூனை இன்னைக்கு அவங்களுக்கு நான் சமைச்சு தர போறேன். இப்போ இந்த மூணு மீனையும் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். சுத்தமாக க்ளீன் பண்ணி சமைச்சு என் ஒய்ஃபுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, க்ளீன் பண்ணலாம். ஹாய் வந்து செகல எல்லாத்தையும் நல்லபடியாக நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அந்த செகல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைடில் வந்து இதாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இதெல்லாம் வந்து க்ளீனாக க்ளீன் பண்ணிடணும். எனக்கு வந்து ரொம்ப நான் சமைக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்ச முறையில் என் ஒய்ஃபுக்கு வந்து நான் சமைச்சு கொடுக்குறேன். இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இடத்த எடுத்தால் தான் ஃபிஷ் வந்து அதை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குடலுக்கு வந்து இந்த இடத்த கீழ்த்தணும். ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பக்கா க்ளீனாக பண்ணியாங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ஓகே, மீனுக்கு ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. இதை வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம அந்த மசாலா கூடுற மாதிரி வந்து இதை வந்து நம்ம கிளிக்கணும் தட்டியில். இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிளிக்கணும். மசாலா ரெடி பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மசாலா இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண போகிறது வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, எண்ணெய். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம மசாலா வந்து கலக்கலாம். வரும் மசாலா கலக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள். புரியுதுங்களா? மிளகாய்த்தூள் வந்து ஒரு அளவுக்கு தான் போட்டுக்கணும். ஆத்திரத்தில் அதிகமாக போட்டுருவாங்க அப்படின்னா இல்லை, மிளகாய்த்தூள் கொஞ்சம் புரியுங்களா. அதுக்கடுத்தது வந்து இது சீரகத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சம் போதும், மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் மிளகுத்தூள், ஏன்னா மீன் வறுவல் வந்து மசாலா வைக்கிறதுல அந்த மசாலா வாங்கி நம்ம வந்து போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் இது மாதிரி தனியாக நம்ம கலக்கி இது செஞ்சு பாருங்கள், செம்மையாக டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து சோம்புத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்து நம்ம அந்த மூணு மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இவ்வளோ போதும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதை வந்து செய்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தால் சொல்கிறேன். நடக்கலாம், நான் மீன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். என் வீட்டுக்காரர் முத முதல்ல எனக்காக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை செய்கிறேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நீ சொல்லலாம். கை எரிய போதுங்க. இது மூணு மீனுக்கு தேவையான மசாலா வாங்க போதுமா? அது பார்ப்போம், பத்துன்னு நினைக்கிறேன். நான் அப்ளை பண்ணீங்களோ? அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணணும். தெரியும், நம்ம இப்போ மீன் மசாலா தூள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே அதில் கலந்துருக்கும். நம்ம வந்து இதில் தனித்தனியாக கலக்கையில் அதோட டேஸ்ட்டே வேறையாக மாறும். எல்லாமே பாரு, எல்லாமே வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து பண்ணையில் அந்த புட்டு வந்து நல்லா இருக்கும். அப்படியே சுருக்குன்னு இருக்கணும். எனக்கு கார அதிகமாக போட பிடிக்காது. கார அதிகம் இருக்காது, கலரை பார்த்து சொல்றியா? இல்லை இல்லை, காரம்லாம் அதிகம் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மெயினில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்படி அப்ளை பண்ணணும். இது இப்போ இந்த கேப்பு கேப்புக்குன்னா நல்ல மசாலா வந்து நம்ம இது பண்ணணும். மீனுக்கு எரிய போகுது, மீனுக்கு எரிய போதா? இப்போ நம்ம அதை சாப்பிட்றது என்ன, நல்ல மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ தான் நல்லா இதாக இருக்கும். வயிறு எரிய போகுது. இந்த கேக்குனா மசாலாவை தலைவிட்டால் தான் டேஸ்ட்டு வரும். அது உள்ள அப்படியே எண்ணெய் போய் அப்படி இருக்கும். என் ஒய்ஃப் நீங்கள் பார்த்தா எனக்காக செய்கிற மாதிரியே இல்லை, உங்களுக்கு எச்சு வர்றதை பார்த்தா உங்களுக்காக செய்கிற மாதிரி தெரியுது. இல்லைப்பா, நேற்று கனவுல வந்துச்சு என்னடா எதுவுமே சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கனவுல வந்து ஏதோ ஒன்று சொல்லுச்சு. காமெடி பண்ணாதீங்க, காமெடின்னு நினச்சிக்கிட்டா உனக்கு ஓகே. உங்களுக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை, அது என்னை சாக்கு வச்சு இன்னைக்கு எனக்கு செஞ்சு தரேன்னு பிளான் போட்டு அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு மீன் போதும் இல்லைங்க. நீங்கள் மூணு மீன் வந்தீங்க, பெரிய பெரிய மீன். என்ன நீ மட்டுமா இருக்க? ஒய்ஃப் நான் மட்டும்தானே? ஒய்ஃப் நீ மட்டும்தான், அப்புறம் நான் ஒரு, எனக்கு ஒரு மீன், உனக்கு ஒரு மீன், பாப்பாவுக்கு ஒரு மீன். பாப்பா திங்காது இரு, அது தெரியும், பாப்பா திங்காது. பாப்பா மீனே நீ தின்னுக்க.
நீ தனி மீன் மிளகா தூள் போடையில உனக்கு வந்து அந்த கலர் தெரியாது. நீ பண்ணையில அந்த கலர் இதாகும். அவ்வளோதான், மசாலா தடவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு காயிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வந்துச்சிங்களா? இந்த கலர் வந்தோம்னா நம்ம எடுத்துடலாம். ஓகே, பாக்கறதுக்கே எச்சு ஊறுதே. இது வரைக்கும் நீ மீன் பொறிச்சிருக்கு, இந்த மாதிரி ஃபுல்லா பொறிச்சு கொடுத்துருக்க எனக்கு. சரிங்க, இனிமேல் நீங்களே எனக்கு பொறிச்சு கொடுங்க. வாசனை கமக்குது. அந்த இந்த இந்த இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த மசாலா. போதுங்க, என்ன இல்லை இல்லை பத்தாது. எண்ணெயிலேயே தானே வேகுது இவ்வளோ பெரிய மீன், அதனால பத்தாது. ரெண்டு மீன் பொறிச்சாச்சு, மூணாவது மீன் இதை பொறிச்சிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டு சாப்பிட சொல்ல போகிறோம். ஓகே,
வேகத்தை. ஃபிஷ் ரெடி, வறுத்த ஃபிஷ் ரெடி. வாங்க மேடம், சாப்பிடலாம் வாங்க. கேமரா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வாங்க. என் ஒய்ஃபுக்கு நான் சமைச்சது கொடுக்க போறேன் ஃப்ரெண்ட். இப்படி இருக்குன்னா அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ கேமரா ஒர்க்கு இவங்க தான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சமைச்சது பார்க்கறதுக்கே நல்லா அழகா இருக்கு, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எடுத்து தரட்டா, நீங்க சாப்பிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் ரெடி பண்ணி தராங்க. நல்லா ஃப்ரையாக இருக்கு. ஆனால் வந்துட்டு சால்ட் மட்டும் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா எனக்கு இந்த ஆத்து மீன் குளத்து மீன் பிடிக்காது. சங்கரா மீன் தான் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னங்க உங்களுக்கு சாப்பிடுங்க. இது ஃபுல்லா எப்படி சாப்பிடுவீங்க? எவ்வளவு மூணு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டா இருக்கு. ஆனா உள்ள திரும்ப ஃப்ரீ ஆயிடுச்சுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃபுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஓகே, எங்களை நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் வந்து ஆல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். உண்மையாகவே மீன் நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்குது. Okay friends, bye. Bye.